மக்களை பொறுத்தவரையில் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே மனங்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு முன்னதாக ரெண்டு நாள் நடந்த பெரிய ஆய்வரங்கிலும் கருத்தரங்கிலும் தரப்பட்ட ஆய்வுகள் பெருமளவிலே எவ்வளவு தூரம் நாம் நாடற்றவர்களாக இன்று இருக்கின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் எங்களுடைய நாடு இருக்கின்றது. அந்த நாட்டிற்கான வளங்களை, அந்த நாட்டிற்கான வழிமுறைகளை, அந்த நாட்டை ஆளுவதற்கான தன்மைகளை நாட மண்ணற்ற நிலையிலும் நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும். அதை வளர்த்தெடுக்க வேண்டும். மண் நம்முடைய எங்களுடைய கையிலே வருகின்ற போது அதனுடைய முழுமையை நாங்கள் நிறைவாக்கிக் கொள்வோம் என்ற தன்மையோடு தான் இந்த சுதந்திர சாசனம் என்று வெளியிடப்பட்டது. இதை பல நாட்களாக மாதங்களாக நாம் ஏற்கனவே கடந்து வந்த நீண்ட வரலாற்று பாதையின் உள்ள மைல்கற்களை அடிப்படையாக கொண்டுதான் இது எழுதப்பட்டது. வட்டக்கோட்டை தீர்மானத்தில் இருந்து வளர்ந்து வந்த எங்களுடைய போராட்டம், தன்னுடைய அடிப்படை தத்துவங்களாக கொண்டிருந்த எங்களுடைய நில உரிமை, மண்ணுரிமை, மொழியுரிமை, வாழ்வுரிமை போன்றவற்றை தர்க்க ரீதியாகவும் நம்முடைய சமகால அரசியல் நிலைப்பாடுகளுக்கும் நன்மைகளுக்கும் ஏற்றவாறும் அதை எழுதி ஆவணப்படுத்தி அதை உயிர்படுத்தி வளமாக்க வேண்டும் என்ற உயிரெண்ணத்துடன் வெளியிடப்படுகின்றது. இன்று அல்ல, இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்பு தமிழீழம் மலர்கின்ற போது இந்த நிகழ்வு வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக கொள்ளப்படுகின்றது. ஐயமில்லை.